Hi friends, welcome to Dhaya Recipes. In this number, Rombo taste on a rice pirni with Pusanika crumbles every pandradan pakla. First, Pusanika crumbles every pandradan pakla. இது பண்றதுக்கு 100 கிராம் மைதா மாவு 3 ஸ்பூன் சக்கரை 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு 3 துண்டு பூசணிக்காய் ஆட் பண்ணி அதையே உதிரி உதிரியா கலந்து வெச்சுக்கலாம் கலந்துட்டு ஒரு அடிகனமான பாத்திரத்துல வச்சு ஒரு 10 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன் வேணும்ங்கறவங்க செக் பண்ணிக்கோங்க ஐ பட்டன்ல குடுக்குறேன் இவ்வளவுதான் நம்மளுடைய பூசணிக்காய் கிரம்பிள்ஸ் ரெடி ஆயிருச்சு இது ஒரு ஓரமா இருக்கட்டும் அடுத்து ரைஸ் பிர்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுல்ல 100 கிராம் சாப்பாட்டு அரிசி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊற வச்சிட்டு 2 3 வாட்டி வாஷ் பண்ணி தண்ணி எல்லாம் நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அத மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி நல்லா குருண குருணையா சின்ன சின்னதா அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி அரைச்சீங்கனா தான் ரைஸ் பிர்னிக்கு நல்லா இருக்கும் அடுத்து ஒரு பேன்ல 1 கப் பால் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது 100 மில்லி இது நல்லா சூடாயி பொங்கி வரட்டும் பொங்கி வர ஸ்டேஜ்ல குருண குருணையா அரைச்சு வச்சிருக்க அரிசி 1 கப் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது 100 கிராம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு சிம்ல வச்சு கைவிடாம கிளறி விட்டுட்டே இருக்கணும் ஏன்னா அரிசியில வேகறதுக்கு லேட் ஆகும் இந்த அளவுக்கு வரதுக்கு எனக்கு 1/2 மணி நேரம் ஆச்சு அந்த அளவுக்கு லோ ஃப்ளேம்ல வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கணும் இல்லனா அரிசி வேகாது இது வந்து 90% குக்க ஆயி வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல மறுபடியும் ஒரு 50 மில்லி பால் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு அது கூடவே 75 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வேகட்டும் பாருங்க நல்லாவே வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும் விட்டீங்கன்னா ஆறும்போது ரொம்பவே கெட்டி ஆயிடும் அதனால லைட்டா லிக்யூடா இருக்கும்போதே அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் இது ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும் ஆறனதும் பைப்பிங் பேக்ல இந்த மாதிரி ஆட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து மாதுளை சாறு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் மாதுளை பழத்தை இந்த அளவுக்கு உரிச்சு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதை கைகளால் நசுக்கி விட்டுக்கலாம் அவ்வளோதான் மாதுளை சாறு ரெடி அடுத்து பிளேட்டிங் பண்ணிடலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட் ஒன்று எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம பண்ணி வச்சிருக்க பம்ப்கின் கிரம்பிள்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து ஆஃப் சர்க்கிளாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம ரெடி பண்ண ரைஸ் பிர்னியை இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம் அடுத்து ரெடி பண்ண மாதுளை சாறை அங்கங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் விட்டுட்டு மாதுளை முத்துக்களை இது மாதிரி மேல வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய ரைஸ் பிர்னி வித் பூசணிக்காய் கிரம்பிள்ஸ் ரெடி ஆயிருச்சு இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ